பதினாறாவது பேரவை நிறைவேற்றிய அலுவல்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். சாதாரண ஆசிரியராக இருந்த என்னை இதிலே அமர வைத்து இந்த வாய்ப்பை தந்து, இந்த பணியை செய்வதற்கு இந்த வாய்ப்பை தந்த முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்து, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து திறம்பட செயலாற்றும் மாண்புமிகு பேரவை முன்னவர் மற்றும் அமைச்சர் பெருமக்களே, அருமை சகோதரர் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, அரசு தலைமை கொறடா அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, சட்டமன்ற கட்சி தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். தலைமைச் செயலாளர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் செயலாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளே, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். பதினாறாவது சட்டமன்ற பேரவைக்கு 6/4/2021 அன்று பொதுத்தேர்தல் நடைபெற்று 2/5/2021 அன்று தேர்தல் முடிவுகள் வெளியாகி, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் 7/5/2021 அன்று புதிய அமைச்சரவை பதவியேற்றது. 16வது சட்டமன்ற பேரவையின் முதல் கூட்டத்தொடர் 11/5/2021 மற்றும் 12/5/2021 மற்றும் 21/6/2011 முதல் 24/6/2021 வரை நடைபெற்றது. இரண்டாம் கூட்டத்தொடர் 13/8/2021 தொடங்கி 13/9/2021 இன்று வரை நடைபெற்றுள்ளன. இக்கூட்டத்தொடர்களில் பேரவை நிறைவேற்றிய அலுவல்கள் பின்வருமாறு. பேரவை கூடிய மொத்த நாட்கள், ஆளுநர் உரையாற்றிய நாட்கள் உட்பட 28 நாட்கள். மாலையில் பேரவை கூடிய நாட்கள் 8/9/2021 ஒரு நாள். அவை கூட்டம் நடைபெற்ற நேரம் 126:03. 13/9/2021 பிற்பகல் 2 வரை. 21/6/2021 அன்று மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் பேரவையில் உரையாற்றினார்கள். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் மற்றும் பதில் உரை நடைபெற்ற மொத்த நாட்கள் 3. உரையாற்றிய உறுப்பினர்கள் 22 பேர். உரையாற்றிய நேரம் 9:54. அதில் ஆளுங்கட்சியினர் 10 பேர். பேசிய நேரம் 3:06 மட்டும். பிரதான எதிர்க்கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 5 உறுப்பினர்கள் பேசிய நேரம் 4:23. இதர கட்சிகள் 7 பேர். பேசிய நேரம் 2:25. மாண்புமிகு முதலமைச்சர் பதிலுரையாற்றிய நேரம் 42. நிதி அலுவல்கள். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை வரலாற்று முதன்முறையாக 2021-22 ஆண்டிற்கான திருந்திய நிதிநிலை அறிக்கை, வேளாண்மை நிதிநிலை அறிக்கை ஆகியவை காகிதமில்லா நிதிநிலை அறிக்கைகளாக இ பட்ஜெட்டாக இப்பேரவைக்கு அளிக்கப்பட்டன. 2021-22 ஆண்டுக்கான திருத்திய நிதிநிலை அறிக்கையை மாண்புமிகு நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள் 13/8/2021 அன்றும், 2021-22 ஆண்டுக்கான வேளாண்மை நிதிநிலை அறிக்கை முதன்முறையாக மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் 14/8/2021 அன்றும் மின்னணு முறையில் பேரவைக்கு அளித்தார்கள். திருத்திய நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை மீதான பொது விவாதம் மற்றும் பதிலுரை நடைபெற்ற நாட்கள் 4. பங்கேற்ற உறுப்பினர்கள் 22 பேர். உரையாற்றிய நேரம் 11:41. அதில் ஆளுங்கட்சியினர் 11 பேர். பேசிய நேரம் 5:13. பிரதான எதிர்க்கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 4 உறுப்பினர்கள் 2:39 உரையாற்றியுள்ளனர். அஇஅதிமுக உறுப்பினர்கள் இந்த 4 2 நாட்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதர கட்சியினர் 7 பேர். பேசிய நேரம் 3:49. மாண்புமிகு நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள் பதிலளித்த நேரம் 58. மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் பேசிய நேரம் 56. மானிய கோரிக்கைகள், விவாதமும் வாக்கெடுப்பும் நடைபெற்ற மொத்த நாட்கள் 17. உரையாற்றிய உறுப்பினர்கள் 134 பேர். உரையாற்றிய நேரம் 43:36. அதில் ஆளுங்கட்சியினர் 69 பேர். பேசிய நேரம் 21:30. பிரதான எதிர்க்கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 28 உறுப்பினர்கள் 12:01 உரையாற்றியுள்ளனர். ஏடிஎம்கே உறுப்பினர்கள் 2 அவை கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. இதர கட்சியினர் 37 பேர். பேசிய நேரம் 10:05. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தனது பொறுப்பில் உள்ள துறைகள் சம்பந்தமாக பதிலளித்த நேரம் 39. தனது பொறுப்பில் உள்ள துறைகள் மட்டுமல்லாமல் இதர துறைகள் தொடர்பான விவாதங்களிலும் உறுப்பினர்களின் கருத்துக்களுக்கு உடனுக்குடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விளக்கம் அளித்த நேர்வுகள் 13:09 மட்டும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பதிலுரையாற்றிய மொத்த நேரம் 18:59. வெட்டு தீர்மானங்கள் வரப்பெற்றவை 4,630.
அனுமதிக்கப்பெற்றவை 3998, அவையில் முன்மொழிய பெற்றவை 1093. வினாக்கள் விடைகள் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் 11/8/2021 அன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வினா எடுத்துக்கொள்ளப்பட்டு பதிலளிக்கப்பட்டது. அதன் பின்னர் 10 ஆண்டுகளுக்கு பிறகு, சரியாக சொன்னால் 10 ஆண்டுகள் 32 நாட்களுக்கு பிறகு 16வது பேரவையின் முதல் வினாவாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வினா பேரவையில் 31/8/2021 அன்று எடுத்துக்கொள்ளப்பட்டு பதிலளிக்கப்பட்டது என்பதை பெருமையுடன் குறிப்பிட விரும்புகிறேன். மேலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதிலளித்த முதல் வினா எதிர்கட்சி உறுப்பினர் எழுப்பியது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 11/5/2021 அன்று இப்பேரவை கூட்டத் தொடங்கியது முதல் 13/9/2021 இன்று வரை உறுப்பினரிடமிருந்து பெறப்பட்டு ஆய்வுக்கு செய்யப்பட்ட மொத்த வினாக்கள் 24,501, அளித்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 146, அனுமதிக்கப்பெற்றவை 18,228, உடுக்குறியிட்டவை 9,584, உடுக்குறியிடாதவை 8,642, குறுகிய கால வினா 2. அனுமதிக்கப்பெற்றவற்றில் முதல் 5 நிலைகளில் இருப்பவர்கள் 1. திரு ப சிவகுமார் என்ப தாயகம் கவி திராவிட முன்னேற்ற கழகம் 7,685 வினாக்கள். 2. திரு ஜி கே மணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி 6,478 வினாக்கள். 3. திரு ச அரவிந்த் ரமேஷ் திராவிட முன்னேற்ற கழகம் 3,583 வினாக்கள். திரு ரா அருள் பாட்டாளி மக்கள் கட்சி 2,914 கேள்விகள். திரு பூண்டி கே கலைவாணன் திராவிட முன்னேற்ற கழகம் 1,291 வினாக்கள். உடுக்குறியிட்ட வினாக்கள் அவையில் விடையளிக்கப்பட்டவை 45, மொத்த துணை வினாக்கள் 115. அவையில் அதிக அளவு வினாக்களுக்கு விடையளித்த அமைச்சர்களில் முதல் 2 நிலைகளில் இருப்பவர்கள் 1. மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர், மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். இந்த 4 பேரும் முதலிடத்தில் உள்ளார்கள். தலா 4 கேள்விகள். 2வது இடத்தில் மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் 3 வினாக்களுக்கு பதிலளித்திருக்கின்றார்கள். வினாக்கள் விடைகள் எடுத்துக்கொள்ளப்பெற்ற மொத்த நாட்கள் 7, உடுக்குறியிட்ட வினாக்கள் இல்லை, உடுக்குறியிடாதவை 400, உடுக்குறியிடாதவையாக மாற்றப்பட்ட உடுக்குறியிட்ட வினாக்கள் 400. சிறப்பு கவனயீர்ப்பு, அவசர தன்மை வாய்ந்த மிக முக்கியமான பொருட்கள் குறித்த சிறப்பு கவனயீர்ப்பு ஸ்பெஷல் மென்ஷன் என்ற வகையில் அவையில் எடுத்துக்கொள்ளப்பெற்றவை 12. மாண்புமிகு முதலமைச்சர் பதிலளித்தவை கூடுதல் விளக்கம் 2/9/2021 அன்று 2 நிமிடங்கள். உரையாற்றிய உறுப்பினர்கள் 14, எடுத்துக்கொள்ளப்பட்ட மொத்த நேரம் 1:07. தகவல் கோரல். தகவல் கோரல் என்ற முறையில் அவ்வப்போது முக்கிய பிரச்சனைகள் அவையில் எழுப்ப அனுமதிக்கப்பட்டு பதிலளித்த நேர்வுகள் 7. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதிலளித்தது 3 தேர்வுகள், 9 நிமிடம், 18/8/2021, 7/9/2021 மற்றும் 13/9/2021. உரையாற்றிய உறுப்பினர்கள் 17, எடுத்துக்கொள்ளப்பட்ட மொத்த நேரம் 52. அமைச்சர்களின் பதிலுரை உட்பட கவன ஈர்ப்புகள். உறுப்பினர்களிடமிருந்து வரப்பெற்றவை 349, கவன ஈர்ப்பாக அனுமதிக்கப்பெற்றவை 81, அவையில் விளக்கமளிக்கப்பெற்றவை 7, அரசினர் சட்ட முன்வடிவுகள் வரப்பெற்றவை 30, நிறைவேற்றப்பெற்றவை 30. நிறைவேற்றப்பட்ட முக்கிய சட்ட முன்னோடிகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட முக்கிய சட்ட முன்னோடிகள் பற்றி சுருக்கமாக குறிப்பிட விரும்புகிறேன். பொறியியல், வேளாண்மை, கால்நடை, மருத்துவம், மீன்வளம், சட்டம் போன்ற தொழிற்கல்வி படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கையில் அரசு ஒதுக்கீடு இடங்களில் அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுக்கு அனைத்து இடஒதுக்கீட்டு பிரிவுகளிலும் 7.5 விழுக்காடு இடங்கள் முன்னுரிமையின் அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யும் வகையில் 2021 தமிழ்நாடு அரசு பள்ளிகளின் மாணவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் இளநிலை தொழிற்கல்வி படிப்புகளுக்கான சேர்க்கை சட்ட முன்வடிவு 26/8/2021 அன்று பேரவையில் ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்டது. 8/9/2021 அன்று பேரவை விதி 110 மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பினை தொடர்ந்து ஆயுதிராவிடர்கள், பழங்குடியினர் ஆகியோருடைய சட்டப்பூர்வமான உரிமைகள் பாதுகாக்கவும் அவர்களுடைய முக்கியமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் தமிழ்நாடு ஆயுதிராவிடர் பழங்குடியினர் நல ஆணையம் என்கிற புதிய அமைப்பு ஒன்று தன்னாட்சி அதிகாரத்துடன் செயல்படும் வகையில் சட்ட முன்வடிவு இன்று 13/9/2021 அன்று பேரவையில் ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்டது. நீட் தேர்வை ரத்து செய்து பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான சட்ட முன்வடிவு
இன்று 13/9/2021 அன்று ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. அரசினர் தனி தீர்மானம் வரப்பெற்றவை 3, நிறைவேற்றப்பட்டவை 3. அரசினர் தனி தீர்மானங்கள் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்களது 50 ஆண்டுகால சட்டமன்ற பணியினை பாராட்டும் வகையில் தமிழ்நாடு சட்டமன்ற 1971 முதல் தற்போது வரை 10 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பல்வேறு துறைகளில் அமைச்சராக செயல்பட்டு மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு கொண்டு இருக்கின்றார். அவையின் மாண்பை காப்பதிலே ஒரு நல்ல வழிகாட்டியாக செயல்பட்டு வருகிறார். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அண்ணன் அவர்களை இந்த பேரவை மனதார பாராட்டுகிறது என்ற தீர்மானம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் 23/8/2021 அன்று முன்மொழிய பெற்று நிறைவேற்றப்பட்டது. 2, மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட வேளாண் சட்டங்களை திரும்ப பெற கோரும் அரசினர் தனி தீர்மானம் 28/8/2021 அன்று பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. இந்திய குடியரசு திருத்த சட்டம் 2019 ரத்து செய்ய கோரும் அரசினர் தனி தீர்மானம் 8/9/2021 அன்று பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. விதி 110 கீழ் மாண்புமிகு அமைச்சர்களின் அறிக்கைகள் மொத்த அளிக்கப்பட்டவை 10, மாண்புமிகு முதலமைச்சர் அளித்தவை 10. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் விதி 110 கீழ் சிறப்பான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார்கள். அவற்றுள் முக்கியமானவற்றை அவையின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுக்கு ₹39 கோடி மதிப்பீட்டில் நினைவிடம் அமைத்தல் குறித்து 24/8/2021 அன்று முகாமாள் இலங்கை அன்றும் முகாமாள் இலங்கை தமிழர்களுக்கு புதிய வீடுகள் கட்டுதல், அடிப்படை வசதிகளை மேம்படுத்தல், அவர்களுக்கு வாழ்க்கை தர மேம்பாடு நிதி ஒதுக்குதல், முகாமாள் மாணவர்களின் கல்வியை மேம்படுத்தல் ஆகியவை குறித்து 27/8/2021 அன்றும் அயோத்திதாச பண்டிதரின் நினைவாக வடசென்னையில் மணிமண்டபம் அமைத்தல் குறித்து 3/9/2021 அன்றும் தந்தை பெரியார் பிறந்த செப்டம்பர் 17 ஆண்டுதோறும் சமூக நீதி நாளாக கொண்டாடுவது குறித்து 6/9/2021 அன்றும் அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார்கள். தமிழ்நாடு தொல்லியல் துறை மூலம் மேற்கொள்ளப்படும் அகழ்வாயில் ஆதிச்சநல்லூருக்கு அருகே சிவகளைபுரம் பரம்பு பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட நெல் மணிகளை ஆய்வு செய்ததில் முதுமக்கள் தாளியில் கண்டெடுக்கப்பட்ட நெல்மணிகளின் காலம் கிமு 1155 என கண்டறியப்பட்டதின் அடிப்படையில் தன் பொருணை என்ற அழைக்கப்பட்ட தாமிரபரணி ஆற்றங்கரை நாகரிகம் 3200 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பதை அறிவியல் ஆய்வுகளின் அடிப்படையில் உறுதி செய்ய முடிகிறது என்ற அறிவிப்பினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 9/9/2021 அன்று அறிவித்தார்கள். மேலும் ஆதிச்சநல்லூர் சிவகளை மற்றும் கொற்கை உள்ளிட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாயின் போது கிடைத்த அரிய பொருட்களை அழகுற காட்சிப்படுத்தும் விதமாக திருநெல்வேலி நகரில் ₹15 கோடி மதிப்பீட்டில் நவீன வசதிகளோடு பொருணை அருங்காட்சியகம் என்ற பெயரில் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் எனவும் அறிவித்தார்கள். இவை தவிர இதர அறிவிப்பாக செக்கிழுத்த செம்மல் வஊசி அவர்களை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் வஊசி அவர்களுடைய 150வது பிறந்த தின விழா அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்று ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தனது சுதந்திர தின முதல் உரையிலேயே குறிப்பிட்டிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு வஊசியின் 150வது ஆண்டாக வருகிற காரணத்தினால் சென்னை காந்தி மண்டபத்தில் உள்ள வஊ சிதம்பரனார் அவர்கள் சிறையில் இழுத்த செக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மண்டபம் ஒளிவூட்டப்பட்டு அங்கு அன்னாரது மார்பளவு சிலை திறந்து வைத்தல், தூத்துக்குடி மாநகரின் முதன்மை சாலையான மேல பெரிய காட்டன் சாலை இனி வஉ சிதம்பரனார் சாலை என அழைக்கப்படுதல், தனது வாழ்நாளின் முக்கிய நாட்களை கோவை சிறையிலேயே கழித்த வஉ சிதம்பரனார் அவர்களுடைய முழு உருவ சிலையானது கோயம்புத்தூர் வஉ சிதம்பரனார் பூங்காவில் வைக்கப்படுதல் உள்ளிட்ட சிறப்பான 14 அறிவிப்புகள் 3/9/2021 அன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். கூட்டுறவு வங்கிகளில் 5 சவர நகைக்கடன் பெற்ற ஏழை எளியோர்களுக்கு மட்டும் தள்ளுபடி செய்தல் குறித்த நெறிமுறைகள் பற்றிய அறிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 13/9/2021 அன்று இன்று அறிவித்தார்கள். பேரவை குழுக்கள் அவைக்கு அளித்த அறிக்கைகள் மதிப்பீட்டு குழு 2, பொதுக்கணக்கு குழு 3, பொது நிறுவனங்கள் குழு 3, விதிகள் குழு 1, அரசு உறுதிமொழி குழு 1. பேரவை முன் வைக்கப்பட்ட ஏடுகள் சட்ட முறை விதிகளும் ஆணைகளும் 48, அறிக்கைகள் அறிவிக்கைகள் மற்ற ஏனைய தாள்கள் 141.
உறுப்பினர்கள் வருகை. 11/5/2021 முதல் 13/9/2021 வரை பேரவை கூட்டம் நடைபெற்ற அனைத்து நாட்களிலும் பேரவைக்கு வருகை புரிந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை மொத்தம் 65. நேரத்தின் அருமை கருதி பட்டியல் இணைப்பாக சேர்த்து கொள்ளப்படுகிறது. நூலகம் முதல் மற்றும் இரண்டாம் கூட்ட தொடர்களில் சட்டமன்ற நூலகத்திற்கு வருகை தந்தோர் 137, வழங்கப்பட்ட நூல்கள் 685, புதியதாக வரப்பெற்ற நூல்கள் 2. நடவடிக்கை குறிப்புகள் உறுப்பினர்களாகிய மொத்த உரைகள் குறுக்கீடுகள் தவிர 515, தட்டச்சு செய்யப்பட்ட மொத்த பக்கங்கள் 5527. மாண்புமிகு அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட நடவடிக்கை குறிப்புகளின் எண்ணிக்கை 803. தலைமைச் செயலகத்தில் பல்வேறு துறைகளுக்கு அனுப்பப்பட்ட நடவடிக்கை குறிப்புகளின் எண்ணிக்கை 142. சிறப்பு நிகழ்வுகள் தமிழ்நாடு சட்டமன்ற நூற்றாண்டு விழா மற்றும் சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களது திருவுருவ பட திறப்பு விழா 2/8/2021 அன்று மாலை 5 மணி அளவில் நடைபெற்றது. இவ்விழாவில் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் தலைமையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் முன்னிலையில் மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் அவர்கள் திருவுருவ படத்தை திறந்து வைத்தார்கள். 2. தமிழக வரலாற்றில் முதல் முறையாக 2021-22 ஆண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை ஆகியவை முறையே 13/8/2021 மற்றும் 14/8/2021 ஆகிய தேதிகளில் மின் நிதிநிலை அறிக்கைகளாக இ பட்ஜெட் பேரவைக்கு அளிக்கப்பட்டன. மின் நிதிநிலை அறிக்கைகள் பேரவையில் அளிக்கப்படும் போது மாண்புமிகு அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் பார்வையிடுவதற்கு வசதியாக ஒவ்வொரு உறுப்பினர்களின் மேசையிலும் ஆலின் ஒன் பிசிகளும் கையடக்க கணனியும் பொருத்தப்பட்டு நிதிநிலை அறிக்கைகள் காட்சிப்படுத்தப்பட்டன. பேரவையில் பத்திரிகையாளர்களின் வசதிக்காக பெரிய திரை கொண்ட டிஸ்பிளே யூனிட்ஸ் அமைக்கப்பட்டு உரிய பகுதிகள் காட்சிப்படுத்தப்பட்டன. மாண்புமிகு அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள தொடுதுறை கையடக்க கணனியில் PDF வடிவிலும் நிதிநிலை உரைகளை காணும் வகையிலும் உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. 3. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் 75வது சுதந்திர தின விழாவில் முதன் முறையாக கோட்டை கொத்தளத்தில் கொடியேற்றி வைத்து சிறப்புரையாற்றினார்கள். 16வது பேரவைக்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி 23/8/2021 மற்றும் 24/8/2021 ஆகிய இரு நாட்களில் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை ஓமந்தூரார் அரசினர் தோட்டம் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர்கள் விடுதியில் 10வது தளத்தில் அமைந்துள்ள கூட்ட அரங்கில் நடைபெற்றது. காகிதமில்லா சட்டமன்றம் என்னும் திட்டத்தினை செயல்படுத்திடும் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு கையடக்க தொடுதிரை கணினி சாம்சங் S7+ டேப்லெட் மற்றும் அதில் பொருத்தக்கூடிய சிம் கார்டுகள் வழங்கப்பட்டன. கையடக்க கணனியின் செயல்பாடுகள் மற்றும் ஆவணங்கள் பதிவிறக்க செய்வது குறித்து கணினி பயிற்சி 7/9/2021 மற்றும் 9/9/2021 ஆகிய நாட்களில் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு அளிக்கப்பட்டன. நீர்வளத்துறைக்கான மானிய கோரிக்கை முதன்முறையாக மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களால் 23/8/2021 அன்று பேரவையில் வைக்கப்பட்டது. குடிசை மாற்று வாரியம் என்பது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு பேரவையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பேரவை நடைபெற உதவிய அனைவருக்கும் நன்றி. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேரவை கூட்டம் தொடங்குவதற்கு முன்னதாகவே அவைக்கு வந்திருந்து பேரவை நடவடிக்கைகளை சிறப்பாக அமைய எனக்கு பெரிதும் உதவியாக இருந்தார்கள். கேள்வி நேரம் உட்பட அனைத்து விவாதங்களிலும் கலந்து கொண்டு உறுப்பினர்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை உன்னிப்பாக கவனித்து அவர்கள் தெரிவிக்கும் கோரிக்கைகள் குறித்து உடனுக்குடன் உரிய விளக்கங்களை அளித்துள்ளார்கள். மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்களில் அமைச்சர்கள் பதிலுரையின் போது பதிலுரையை முழுமையாக கவனித்து பேரவை நடவடிக்கைகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வந்துள்ளார்கள். அதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரவையில் விவாதிக்கப்படும் பொருளிலிருந்து விலகி சென்று அல்லது அவை மரபுக்கு அப்பாற்பட்டு உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கையில் மாண்புமிகு பேரவை முன்னவர் அவர்கள் தனக்கே உரித்தான பாணியில் அவையின் விதிமுறைகள் மற்றும் மரபுகளை சுட்டிக்காட்டி தனது கருத்துக்களை உறுதிபட தெரிவித்து இப்பேரவையை செம்மையாக நடத்துவதிலே எனக்கு பேருதவியாக இருந்த மாண்புமிகு பேரவை முன்னோர் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
சட்டமன்றம் கண்ணியத்தோடும் ஜனநாயக ரீதியிலும் அனைவருடைய கருத்துக்களின் அடிப்படையில் செயல்படுகிறது என்று மாண்புமிகு உறுப்பினர்கள் செங்கோட்டையன், கே பி முனுசாமி, திரு ஜி கே மணி மற்றும் திரு நயினா நாகேந்திரன் ஆகியோர் கருத்து தெரிவித்துள்ளனர் என்பதை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். மேலும் கொரோனா இரண்டாவது அலை பாதிப்பினை தொடர்ந்து உரிய பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றி பேரவை சிறப்புற நடத்துவதில் பேருதவி செய்த மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் மற்றும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் உள்ளிட்ட இந்த அனைத்து அமைச்சர்கள் பெருமக்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரவை நிகழ்ச்சிகள் இணைந்தே நிறைவேறவும் உறுப்பினர்கள் விவாதங்களிலே சிறப்பாக பங்கேற்கவும் உதவி புரிந்த மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர், மாண்புமிகு தலைமை கொறடா, மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர், மாண்புமிகு எதிர்க்கட்சி கொறடா, சட்டமன்ற கட்சி தலைவர்கள் மற்றும் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது கனிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரவை கூட்டம் இனிதே நடைபெற அனைத்து உதவிகளையும் செய்த தலைமைச் செயலாளர் டாக்டர் வே இறையன்பு ஈயாப்ப அவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் செயலாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இக்கூட்டத்தொடர் சிறப்பாக நடைபெற அனைத்து வகைகளிலும் உதவிய நிதித்துறை, உள்துறை, பொதுப்பணித்துறை, பொதுத்துறை, நகராட்சி நிர்வாகத்துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, தகவல் தொழில்நுட்பியல் துறை மற்றும் செய்தித்துறை உள்ளிட்ட அனைத்து செயலாளர்கள், செய்தித்துறை இயக்குநர்கள் மற்றும் அலுவலர்கள் ஆகிய அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். காகிதமில்லா பட்ஜெட் சமர்ப்பித்திட ஆக்கமும் ஊக்கமும் அளித்திட்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் இத்திட்டத்தினை சிறப்பாக செயல்படுத்திட உதவி செய்த மாண்புமிகு நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர், மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு முதலமைச்சர் அலுவலக உயர் அலுவலர்களுக்கும் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை முதன்மை செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் துறை அலுவலர்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இப்பெருமை மிக்க பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி காகிதமில்லா பட்ஜெட் மற்றும் உறுப்பினர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் ஆவணங்களை மென்பொருள் வடிவில் இங்கே காணும் வகையில் மிக குறுகிய காலத்தில் இன்டர்நெட் உருவாக்கி சிறப்பு செய்த தேசிய தகவல் மையத்தின் NIC அனைத்து அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் காகிதமில்லா பட்ஜெட் இ-பட்ஜெட் சமர்ப்பித்திடும் அனைத்து பணிகளையும் ஒருங்கிணைத்து பணியாற்றிய சட்டப்பேரவை செயலாளர் தலைமையிலான நேஷனல் இ-விதான் அப்ளிகேஷன் நேவா குழுவினரை மனதார பாராட்டுகிறேன். 16வது சட்டமன்ற பேரவையின் முதல் மற்றும் இரண்டாம் கூட்டத்தொடர்களின் அலுவல்கள் சிறப்புற நிறைவேற அனைத்து வகைகளிலும் எனக்கு உறுதுணையாக இருந்து மிகச்சிறந்த முறையில் உதவி புரிந்த பேரவை செயலாளர்கள் திரு கி சீனிவாசன் அவர்களுக்கு எனது பாராட்டுகள். மேலும் பேரவை சிறப்பு செயலாளர், கூடுதல் செயலாளர்கள் உள்ளிட்ட பேரவையின் அனைத்து அலுவலர்களுக்கும் மற்றும் அனைத்து பணியாளர்களுக்கும், பொதுப்பணித்துறை மூலம் ஒலிபெருக்கி வசதி செய்து கொடுத்த பொறியாளர்களுக்கும் ஏனைய பணியாளர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோன்று பாதுகாப்பு ஏற்பாடுகளை திறம்பட செய்திட்ட காவல்துறை தலைவர், சென்னை காவல் ஆணையர் உள்ளிட்ட அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவை வளாகம் அமைத்துள்ள கலைவாணர் அரங்கின் 3 தளங்களையும் முறையாக பராமரித்து கொரோனா தடுப்பு விதிமுறைகளை பின்பற்றி தூய்மையோடு இருக்க சிறப்புற பணியாற்றிய துப்புரவு பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சட்டமன்ற பேரவையின் நிகழ்ச்சிகளை அன்றாடம் சிறப்புற ஒளிபரப்பு செய்ய உதவிய தமிழ்நாடு திரைப்பட பிரிவினருக்கும், ஒலிவாங்கிகளை இயக்கும் ரேடியோ பிரிவினருக்கும், சட்டமன்ற நிகழ்வுகளை சிறந்த முறையில் மக்களுக்கு எடுத்து சென்ற அகில இந்திய வானொலி, பொதிகை தொலைக்காட்சி, தனியார் தொலைக்காட்சிகள், நாளிதழ்கள், பத்திரிகைகள், ஊடகங்கள், சமூக வலைதளங்கள், செய்தி நிறுவனங்கள், செய்தியாளர்கள், நிருபர்கள் மற்றும் புகைப்பட கலைஞர்கள் என அனைவருக்கும் எனது நன்றியினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அனைவருக்கும் பாதுகாப்பு வழங்கிய அனைத்து பேரவை காவலர்களுக்கும் வாட்ச் அண்ட் வாட்ச் பேரவையின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக ஒன்றை சொல்ல வேண்டுமென்றால், கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அவை ஜனநாயக முறையில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்று இல்லாமல் அனைவரும் இணைந்து இந்த சபையில் மக்கள் பிரச்சனையை எடுத்து வைத்து மாண்போடு நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அதற்கு முழு மூல காரணமாக இருந்த நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடுநிலையோடு என்னை நடந்து கொள்ள பணித்த காரணத்தினால் நான் இந்த பணியை செய்து இந்த சபைக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை இப்போது ஏற்பட்டிருக்கிறது என்றால் அது மாண்புமிகு
முதலமைச்சர் காட்டிய வழிகாட்டுதல் தான். ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் பேசும்போது கூட முதல் நாளே உறுப்பினர்களுடைய பெயர்களை கையிலே வாங்கி எவ்வாறு பேச வேண்டும், யாருடைய மனமும் புண்படக்கூடிய அளவில் பேசக்கூடாது என்று அறிவுறுத்து பேச வைத்த ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் என்றார் நம்முடைய முதலமைச்சர் என்று நான் அதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடைப்பட்டிருக்கின்றேன். இது எனது அரசு என்றல்ல, என் அரசு இல்லை, இது நமது அரசு என்று சொல்லுகின்ற அளவிற்கு சிறப்பாக நடத்துகின்றார். உதாரணத்துக்கு ஒன்றை சொன்னால், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்று சொன்னார், ஒரு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிக்கு சென்றால் எதிர்க்கட்சி உறுப்பினர்களாக இருந்தால் கூட தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு வாருங்கள், நிகழ்ச்சி இருக்கிறது என்று முதல் நாளே சொல்லுகின்ற மாண்பு நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர்களிடம் இருந்து வரப்பெற்ற காரணத்தினால்தான் இப்போது இருவரும் ஒன்றாக ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்று இல்லாமல் சிறப்பாக இந்த சபை நடத்தப்பட்டது. ஆனால் பேரவைத் தலைவருக்குத்தான் ஆளுங்கட்சிக்காரர்கள் எதிர்க்கட்சிக்கு அதிகமாக பேச வாய்ப்பு கொடுக்கிறார் என்றும், எதிர்க்கட்சியில் இருக்கின்றவர்கள் எங்களுக்கு பேச வாய்ப்பில்லை என்று சொல்கிறார்கள் என்றால், இதுவே நான் நடுநிலையோடு இருக்கிறேன் என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக நான் என்னை எடுத்துக்கொள்கிறேன். இதற்கு முழு மூல காரணம் நம்முடைய முதல்வர் தான். ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்று பாராமல் அனைவரையும் அரவணைத்து சென்று கொண்டு இருக்கிறார் என்றால், நான் பின்னோக்கி பார்க்கின்றேன், கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பேரவையில் ஜனநாயகம் மலர்ந்திருக்கிறது. உங்கள் அனைவர் சார்பாக உங்களுக்கும் நான் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்து, அந்த பேரவையில் நானும் இருக்கின்றேன், நீங்களும் இருக்கின்றீர்கள், அந்த நேரத்தில் இந்த சம்பவம் எனக்கு பெருமை தருகிறது என்று கூறி பேரவை மீண்டும் கூடினால் குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்க பெற கோரும் தீர்மானம் மாண்புமிகு பேரவை முன்னோரவர்கள். பேரவைத் தலைவர்களே, உள்ளபடியே இந்த மன்றத்தை மாண்புமிகு முதல்வர்களை இது நடந்த விதத்தை அற்புதமாக படம் பிடித்து காட்டியிருக்கிறீர்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே முதலமைச்சர் சார்பிலே சொல்கிறேன், நீங்கள் முதல் முறையாக இந்த மன்ற தலைவர் பொறுப்பிலே உட்கார்ந்து இவ்வளவு சிறப்பாக நடத்துவீர்கள் என்று நாங்கள் முதலில் கொஞ்சம் ஐயப்பட்டோம். ஆனால் முதல்வர்களே அடிக்கடி சொல்வார்கள், இப்பொழுது தலைவர் அவர்கள் எல்லாவற்றிலும் தேர்ந்து விட்டார் என்று சொல்வார்கள். காரணம், அந்த இடத்துல உட்காருகிறவர்கள் மாண்புமிகு தனபால் போன்று இருக்க வேண்டும், பேச மாட்டார்கள். யார் பேசாமல் இருக்கிறார்களோ அதிகம் அவர்களுக்கு தான் அந்த இடலாக்கி. ஆனால் நீங்களோ பெரிய பேச்சாளர், உங்களாலே பேசாமல் இருக்க முடியவில்லை, பேசாமல் இருக்க வேண்டியிருக்கிறது, என்ன செய்வது? ஆனால் பேசுகிற அந்த ஆவலை அடக்கி கொண்டு உட்கார்ந்திருந்தீர்களே, அதுக்கே உங்களுக்கு கோடி நமஸ்காரம் செய்யணும். பண்ணிடும் அல்லாஹ் சில நேரங்களில் உங்களுக்கு கை கொடுத்தது, அதுவே பலமாக அமைஞ்சு போச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, சில நேரங்களில் மற்றவர்கள்லாம் ஆடர் ஆடர் உட்காருங்க அப்படின்வாங்க, ஆனால் நீங்கள் அவங்களோடு சேர்ந்துக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் பேச போகிறீங்க, இதான் சொல்ல போகிறீங்கன்னு அவர் சொல்லி கல்லகமாக செய்திருக்கீங்களே, உள்ளபடியே எங்கள் அனைவருடைய பாராட்டும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்திருக்குது, நன்றி தெரிஞ்சுக்கிறோம். மூன்றாவது சபையில், நான் எத்தனையோ சபை பார்த்துருக்கேன், இந்த சபையில் எந்த விதமான அவர் கசாமிரான் தகராறுகள் இல்லாமல், நீயா நானா என்ற நிலைமை இல்லாமல் கட்டி காத்திருக்கிறீர்களே, அதுக்கும் எங்களுடைய நம்முடைய முதலமைச்சர் சார்பில் எல்லா உறுப்பினர் சார்பிலும் உங்களுக்கு எங்களுடைய பணிவார்ந்த பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறோம். இது வரலாறு படித்திருக்கிறீர்கள். ஆனால் அடுத்த முறை எங்களை இங்கே உட்கார வைக்காமல் எங்கள் பழைய சட்டத்தை கூட்டிகிட்டு போங்க. பேரவைத் தலைவர்களே, பேரவை விதி 25(1)ன் கீழ் பேரவை மீண்டும் கூடு நாள் ஒத்திவைக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்மொழிகிறேன். மாண்புமிகு அவை முன்னர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவிற்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க, மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன், மறுப்போரே இல்லை, தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. பேரவை மீண்டும் கூடும் நாள் குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுகிறது. வணக்கம்.